ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கணேஷ்காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:38 PM. டேட் வந்து 30 ஜூன். பார்க்க போகிறது வந்து மண்டே ஜூலை 1 மிட்கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிட்கேப் நிஃப்டிக்கு பதிலாக பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பேங்க் எக்ஸோட எக்ஸ்பைரி பார்க்கலாம். கிட்டத்தட்ட அது பேங்க் நிஃப்டிக்கு ஈக்குவலாக போகும். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த கிராஸ் லைன். ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் பண்ணிட்டாங்க. இதை பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 23,850 மேலே பிரேக் அவுட் பண்ணவங்க 24,000 வரையும் போனாங்க. 24,000 போனவங்க ரேஞ்ச் பவுண்டை மெயின்டைன் பண்ணி போனாங்க. அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து திருப்பி இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆனதுனால மார்க்கெட்டை இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த 2400, ஸோ 24,150 இந்த ரேஞ்சுக்கு வரையும் ஸ்டாப் லாஸ் இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வரையும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கீழே புட் ஆப்ஷன் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,900 வரும். 925, 930 இல்லை 950 வச்சுக்கோங்க. ஓகே, அதே சமயம் 23,900 பிரேக் அவுட் பண்ண பிறகு அவங்களுடைய அடுத்த டார்கெட்டை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து 23,800 கிட்ட வச்சுருங்க. ஓகேங்களா, இந்த 23,750 பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அடுத்த டார்கெட் 23,579. ஸோ இந்த இடம் கரெக்ஷன் நடக்கக்கூடிய இடம். இந்த கரெக்ஷனை மீறி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு கிராஷ் மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் நிஃப்டியில் கிராஷ் கிடையாது, ஸ்டாக்ஸில் கிராஷ் எதிர்பார்க்கலாம். ஏதாவது எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் அதிகமாக இருந்ததோ அதெல்லாம் இதை காரணமாக காட்டி ஒரே ஷாட் அடிப்பாங்க கீழே. அதனால் இது எந்த ஸ்டாக்குங்கிறத தான் நம்ம வரப்போகிற வாரங்கள்லாம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ அதிகபட்சம் அவங்க 22,729 அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஏறுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எதனா காரணங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை. டெக்னிக்கலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத வார்த்தையை தவிர. ஓகேங்களா, சடனாக இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா போன வாரம்லாம் மேனுவலாக ஒரு சடன் மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இந்த வாரம் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒன்று வோலடைல் கொடுத்து மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணலாம், இல்லைனா மார்க்கெட்டை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணி விட்டுலாம். ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா மார்க்கெட் டைரெக்டாக கீழே வந்துடும். ஓகேங்களா, ஸோ என்னோட எதிர்பார்ப்பு ரெண்டு ஷார்ட்டேஜ். ஒன்று, இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாரம் ஃபுல்லாக, இல்லை நாளைக்கு ஃபுல்லாக இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க அடுத்த நாளைக்கு. இனிமேல் நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நான் டெலகிராமில் மற்ற ஃபர்தர் டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். எனிவே இப்போ நம்ம நிஃப்டியோட ப்ரொசீஜர் இதுதான். ஓகேங்களா, இதே சமயம் பேங்க் நிஃப்டி ரொம்ப கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. இந்த பிரேக் அவுட்டோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 51,100. ஸோ இவங்க 51,100 வருவாங்கன்னா நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுடும். எது, இந்த 23,400 அப்படிங்கிற ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுடும். ஸோ புட் ஆப்ஷன்ஸில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. முடிஞ்சவன் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா நமக்கு கஷ்டம். அதே மாதிரி பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்ச வரையும் ஒரு 200 ரூபீஸில் வாங்கி அதை ஜீரோ ஹீரோக்கு வைக்கணும். ஓகேங்களா, அதை ஜீரோ ஹீரோ வச்சிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இப்போ ஆல்ரெடி அவங்க சப்போஸ் கேப் டவுன் ஆகலை, க்ரீனில் ஓப்பன் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக புட் ஆப்ஷனை வாங்குங்க. ஏன்னா அடுத்த டார்கெட் அவங்க 59,190 தான். ஓகேங்களா, ஸோ இவங்க உடனே ஷார்ட் கீழே இறக்க போகிறாங்களா, இல்லை சஸ்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறக்குறாங்களாங்கிறது தான் விஷயம். சஸ்டெயின் பண்ணி இறக்குனாங்கன்னா நம்ம வாங்குற ஜீரோ ஹீரோ ஜீரோவாக ஆகிடும், இல்லைனா ரொம்ப டவுன் போயிடும், டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு கஷ்டமாகிடும். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் நமக்கு இருக்கிற சாய்ஸ். ஸோ நெகட்டிவ் நியூஸுன்றது டெக்னிக்கலாக போக, தியரட்டிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்க சொல்லும் மூணு நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ சார், இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே அவங்க வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயிலியர் பற்றியும் பிரேக் ஆன விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் மூலயமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாம் விலை குறைய ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை யார் யார் அண்டர்டேக் பண்ணாங்களோ, அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா எடுத்தாங்க. ஸோ அதில் இருக்கிற புட் ஆப்ஷன் மேலேயும் நம்ம கவனம் செலுத்தலாம். ஓகேவா, அடுத்தது ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா மாதிரி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தவிர்த்து டெலிகாமில் வந்து ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் ரிலையன்ஸ், ஓகேங்களா, வோடஃபோனோட ப்ரைஸ் ஏறுது. ஸோ வோடஃபோன் வந்து இப்போ தான் 5G டை அப் பண்ணுறாங்கன்றதுனால இப்போ தான் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் ஏறுது. ஸோ ஏர்டெல்லோட ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க, ஒரு 199 249 அதை ஏற்றி இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இது ஒரு நியூஸாக வச்சுக்கிட்டு ட்ரேடர்ஸ் கொஞ்சம் புட் ஆப்ஷன்ஸ் எடுப்பாங்க. 1 மினிட்.
ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்ராய் ரியாலிட்டி புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆனவொன்னே ஓப்ராய் ரியாலிட்டி எடுத்துப்பேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸாக வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஏர்டெல் புட் ஆப்ஷன் 9.7 ஓ ஓகே. ஸோ ஏர்டெல் வந்து நம்ம 12 கிராஸ் பண்ணிச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக 1320 புட் ஆப்ஷனு 12 கிராஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சார்ட்டில் கிடையாது, சார்ட்டில் அதாவது சார்ட்லேயே உங்களுக்கு கிராஸ் பண்ணி காட்டும், இங்கேயும் உங்களுக்கு 12.5 அந்த ரேஞ்ச், 12.25 அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ணிச்சுன்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 16, செகண்ட் டார்கெட்டு 24 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம புட் ஆப்ஷன் சைட் தாங்க இருக்கும், கால் ஆப்ஷன் பக்கம் இப்போதைக்கு நான் இதுவும் போகலை. ஓகே, மற்றது எல்லாமே நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆன பிறகு நம்ம லைவ்ல கோத்ரூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.